வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை குரு அனைவருக்குமே அஸ்தமமாக உள்ளார். அவர் 22ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை அஸ்தமாக உள்ளதால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களும், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிலைமைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் மனக்குறைகள் இருக்கும். அந்த குறை விரைவிலே பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு அஸ்தமம் ஆகிடுவார். இவ்வளவு நாள் அவர் சூரியனுடன் நெருங்கியிருந்ததால், சூரிய பகவானுடன் எந்த கிரகம் நெருங்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவிலே அது அஸ்தமம் ஆகிவிடும். அப்படி இந்த குரு அஸ்தமனம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பூர்ணமாக உதயமாகி விடுவார். அதன் பிறகு அனைவருக்குமே நல்ல பலன்கள் நடக்கும் என்பது முழுமையான பொது விதி. இந்த பொது விதி அனைவருக்கும் பொருந்தும் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். முதலில் உங்கள் 1ஆம் வீட்டு பலன், உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார். ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறிலே இருந்தால் போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, மறைமுக எதிர்ப்பு, நேரடியான எதிர்ப்பு என்ற சகல விதமான சங்கடங்களையும் சந்திக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. ஆனால் உங்களுக்கு அவர் ராசிநாதனாக இருந்து ஆறிலே இருப்பதனால் அந்த அளவுக்கு உங்களை பாதிப்பு செய்ய மாட்டார். இருந்தாலும் ஒரு கிரகம் எந்தெந்த இடத்திற்கெல்லாம் மறைகின்றதோ அந்த மாதிரியான இடத்திற்கெல்லாம் பிரச்சனைகளை தருவார். உதாரணமாக 7ஆம் வீட்டிற்கு அவர் 12ல் இருக்கின்ற காரணத்தினால் திருமணமானவர்களுக்கு கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஒரு சில சங்கடங்களையோ இல்லை இழப்புகளையோ தருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மற்றபடியாக அவங்களுடைய 1ஆம் வீட்டு பலன் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு, செயல்பாட்டிற்கு எந்த விதமான குறையும் இருக்காது. அதற்கு அடிப்படை காரணம் ராசிநாதனே 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். 22ஆம் தேதிக்கு பிறகு அவரே 7இலிருந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்பொழுது குருபகவனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதனுக்கு கிடைக்கும். அது பழமொழி பாலில் விழுந்த கதையாக மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக வெற்றியும் சந்தோஷமும் பொங்கும். ஆனால் அந்த குருபகவானுடைய பார்வை கூட 10ஆம் தேதிக்கு பிறகுதான் வேலை செய்யும். அதற்கு காரணம் அவர் 10ஆம் தேதி வரை அஸ்தமாக இருக்கின்றார். 11ஆம் தேதிக்கு பிறகுதான் அவர் அஸ்தமம் நீங்கி அவர் பார்ப்பதால் பார்வைக்கு மிகப்பெரிய அளவிலே பலன் உண்டு என்பதை நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 2 குடைவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 3இலே நீச்சபங்கம் அடைந்திருக்கின்றார். 10ஆம் தேதி வரை அவர் அஸ்தமாக இருக்கின்றார். அஸ்தம் என்றால் இருட்டு. ஒரு மனிதனுக்கு கண்ணும் தெரியவில்லை, இருட்டிலே நடந்தால் எப்படி சரியாக ஊர்ஸ் போய் சேர முடியும் என்பது போல வாழ்க்கையினுடைய பயணம் ஒரு கிரகம் ஜனனகால ஜாதகத்திலே அஸ்தமமாகி அந்த தசையும் நடந்தால் எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் குருட்டுத்தனமான வாழ்க்கையை நடத்துவார்கள். நீங்களும் பார்த்திருக்கலாம், என்ன இவர் இதுக்குள்ள புரியாமல் நடந்து கொள்கிறார் என்று. அதற்கு அந்த மனிதன் காரணமல்ல, அஸ்தமனமான கிரகத்தினுடைய தசைதான் காரணம் என்பது இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுபோல 10ஆம் தேதி வரை உங்கள் குடும்பத்திலும் சரி, தனப்பிராப்தியிலும் சரி, உங்கள் சிந்தனையிலும் செயலும் ஒரு தெளிவு இருக்காது. ஏதோ எடுத்தோம் கழுத்தோம் என்று வண்டி ஓடி வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டிருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் குருபகவான் அஸ்தமனம் நீங்கிய பிறகு உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும், நல்லது கெட்டதும் தெரியும். உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் நேர்வழியில் செல்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும், தனப்பிராப்தி வரும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறும். அதற்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதனையும் செவ்வாயையும் குருபகவான் பார்வை செய்வதால் மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய அளவிலே சந்தோஷமும் தனப்பிராப்தியும் வெற்றியும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3 குடையவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 3இலே ஆட்சி பெற்று இருப்பது மகத்தான சிறப்பு. சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கின்றார். ஆனால் 3ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். இளைய சகோதரன் மூலமாக முழு அளவில் ஒற்றுமை, அன்பும், அரவணைப்பும், ஆதரவும் இருக்கும். நண்பருடைய ஆதரவு இருக்கும். பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் தைரியத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். இவ்வளவு நாள் தயங்கி இருந்த உங்களுக்கு உங்களுடைய தைரியமே துணிவே, துணிந்தவனுக்கு துணிவே துணை என்றது போல எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றி பெறுவீர்கள். தயங்கிய விஷயங்களெல்லாம் புறந்தள்ளிவிட்டு புதிதாக முயற்சி செய்வீர்கள். அந்த புதிய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்களும் பயனுள்ள பயணங்களாகவே அமையும் என்பதும் 3ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிகின்றது. உடல்நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி, உங்களுக்கு ஒரு தைரியமும் எழுச்சியும் கட்டாயம் உண்டாகும் என்பதே தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 4 குடையவரும் சனி பகவான் ஆகின்றார். அவர் தனக்கு 12இலே இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் 13ஆம் தேதி பிறகு 10 குடைய சூரிய பகவான் 4இலே செல்ல இருப்பதனால் 4ஆம் வீட்டு பலனும் மிக மிக அற்புதமாக இருக்கும். அவர் 4ஆம் வீட்டிற்கு விரயத்தில் இருப்பதனால் ஒரு சில சுபவீரியங்கள் உங்களுக்காகவும் பயணங்கள் ஏற்படலாம். அந்த சுபவீரியங்கள் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், நிலவளங்களால் ஆகக்கூடிய செலவுகளே ஆகும். அது அத்தனையும் சுபவீரியங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி உங்கள் உடல்நிலையிலும் மனநிலையிலும் உத்வேகம் இருக்கும். உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் மனநிலையும் உடல்நிலையும் அற்புதமாக இருக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் மிக அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறலாம். ஆனால் அது வந்து
அந்த அப்படிப்பட்ட நிலைமை 10ஆம் தேதிக்கு பிறகு குரு அஸ்தமனமான பிறகு அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும், அந்த பயணங்கள் பயனுள்ளதாகவும் ஆதாயம் உள்ளதாகவும் இருக்கும் என்பதும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சொத்து பத்துக்கள் மூலமாக சுபகரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே 4ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. உங்கள் விருச்சிக ராசிக்கு 5 குடையவர் குரு பகவானே ஆகின்றார். அவர் தனக்கு 11 இருந்தாலும் அவர் 10ஆம் தேதி வரை அஸ்தமாக இருக்கின்றார். எந்த ஒரு கிரகம் அஸ்தமாக இருந்தால் எந்த விதமான பலன்களையும் தராது என்பதை முதலிலே சொன்னேன். 10ஆம் தேதி வரை ஏதோ ஒருவர்கள் உங்களுக்கு மனக்குழப்பம், பிள்ளைகளால் வீண் விரை செலவுகள் இல்லை மனசங்கடங்கள், அவர்களால் கஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. வரும் என்று சொல்ல முடியாது, வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னால் இப்படிப்பட்ட கிரகங்களை உங்கள் சொந்த ஜாதகத்தில் இல்லை என்றால் எந்த விதமான மைனஸும் கட்டாயம் நடக்காது, இருந்தால் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 11ஆம் தேதிக்கு பிறகு குருபவன் அஸ்தம் நீங்கிய பிறகு 5ஆம் வீட்டு பலன் முழு அளவிலேயே கட்டாயம் வேலை செய்யும். உங்களுடைய மனம், உங்கள் எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறும். அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் 5ஆம் வீட்டிற்கு விரையாதிபதியான சனி பகவான் 5-11 இருந்து 5ஆம் வீட்டு அதிபதியுடன் குருவுடன் சேர்ந்தும் 5ஆம் வீட்டையும் 3ஆம் பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் உங்களுக்கு சுபவிரயங்கள் ஆகும். அது அவர் வயதுக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல் இருக்கலாம். அப்பிள்ளைகள் படிப்பு செலவுகள், திருமண செலவுகள் மற்றும் உள்ள சுப செலவுகள், அவர்களுக்கு தேவையான ஆடைகள், நகைகள், பயணங்கள் என்று பல வகையில் கட்டாயம் குடும்பத்தில் செலவுகள் பிள்ளைகள் வகையில் ஆகலாம். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் தரலாம். அதனால் கடனுமானாலும் அந்த கடனைகள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் வீட்டு பலன் முழு அளவிலேயே உங்களுக்கு சுப விரயங்களோடு சந்தோஷத்தை கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில அதிர்ஷ்டங்களும் ஒரு சில பயணங்களும் ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு ஆதாயங்கள் வரலாம். உங்களுடைய ராசிக்கு 6 குடையவர் மேஷம், அதனுடைய அதிபதி செவ்வாய் ஆகின்றார். ராசிநாதனும் அவரே ஆகின்றார். 6 குடையவர் செவ்வாய் 6 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவர் பாவகிரகங்கள் முதன்மைத்தன்மை பெற்றவர் என்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டு கெட்ட பழங்கள், போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, உடல்நலிவு, வைத்திய செலவு, வட்டி, கடன் போன்ற பிரச்சனைகள் அவர் இருக்கின்ற இடம் தெரியாமல் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆனால் அப்படிப்பட்ட கெட்ட பழங்கள் உங்களை எதுவும் பாதிக்காது என்பதே 6ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 குடையவர் ரிஷபம், அவருடைய அதிபதி சுக்கர பகவான். அவர் ஆரம்பத்திலே 3, பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4 இருக்கின்றார். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார். இருந்தாலும் ஆரம்பத்திலே அவருக்கு அந்த அஸ்தம 10ஆம் தேதி வரை அஸ்தமாக உள்ளதால் பலன்கள் இருக்காது. பிறகு 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் குரு பகவான் உடனே உங்களுடைய 7 குடைய சுக்கர பகவான் சேர்க்கை சேர்ந்து இருப்பதினால் 7ஆம் வீட்டு பலன் முழு அளவிலேயே உங்களுக்கு யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். குறிப்பாக 10ஆம் தேதிக்கு பிறகு கணவனைக்குள் ஒற்றுமையும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணும் சிறிய முயற்சி செய்தாலும் மிக அற்புதமான முறையில் திருமண யோகம் உண்டாகும். கணவனைக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்கள்லாம் முழுமையாக நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பும் அரவணைப்பாக இருப்பார்கள். நண்பர்களுடைய செயற்கையாலும் பயணங்களாலும் வியாபாரத்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி காணலாம். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா அமையலாம். அரசாங்கத்தின் மூலமாக வெளியூர்களிலிருந்தே வெளிநாடுகளிலிருந்தே வெற்றி செய்திகள் உங்கள் மனம் குளிர வைக்கலாம். பிறகு அங்கு உங்களுடைய ராசிநாதனம் சென்று விடுவார். அப்பொழுது குருவினுடைய பார்வை முழு அளவிலே கிடைக்கும். ஆனால் கணவன்மனைக்குள் நண்பர்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8 குடையவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்தில் 4ஆம் தேதி வரை 4 இருந்து பிறகு அவர் 3 வந்து விடுவார். 8ஆம் வீட்டிற்கு அவர் 8 மறைகின்ற காரணத்தினாலும் 8ஆம் வீட்டினுடைய கெட்ட பழங்கள், வம்பு, வழக்கு, பின்னால் புறம் பேசுவது, சண்டை, சச்சிவு போன்ற எல்லா விதமான கெட்ட பழங்களும் உங்களை அண்டாது. அதற்கு அடிப்படை காரணம் தான் வீட்டுக்கு தான் மறைவிதாலும் 11ஆம் வீட்டு அதிபதி ஆகின்றார். 11 அவர் சாதகமாக இருப்பதினால் 8ஆம் வீட்டு கெட்ட பழங்களை உங்களை ஒன்றும் செய்யாது என்று நீங்கள் கட்டாயம் நம்பலாம். விருச்சிக ராசிக்கு 9 குடையவர் கடகம், அதனுடைய அதிபதி சந்திர பகவான். அவர் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். 9ஆம் வீட்டை குரு பகவான், 3 இருக்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான், சுக்கரன், புதன் அனைவரும் பார்க்கின்றார்கள். 9ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் 9ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மதியான செவ்வாயும் பார்ப்பதினால் 9ஆம் வீட்டிற்கு மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். இருந்தாலும் சனியும் செவ்வாயும் பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு சில சங்கடங்களும் ஏற்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் 9ஆம் வீட்டை பார்த்தால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தேவையில்லாமல் சர்ச்சைகளும் சங்கடங்களும் சண்டை சச்சரவுகளும் வீண் விரயங்களும் வீண் விவாதங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். அப்படிப்பட்ட கிரகமைப்பு இல்லாதவர்களுக்கு செவ்வாயினுடைய பார்வையாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய அன்பும் அரவணைப்பும் தந்தையாலும் தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் சொத்துக்களும் சுகங்களும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குலதெய்வத்தினுடைய பூர்ணமாக கிடைக்கும். பயணங்கள் ஏற்படும். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக ஏற்படும். தொழிலும் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் ஏதோ வரையிலும் உங்களை தழுவிக்கொள்ளும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். 9ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிகள் சம்பந்தப்படுவதினாலும் 10ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே
ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் குலதெய்வத்தினுடைய பூர்ணமான அருளும் ஒரு சிலருக்கு ஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியமும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும். இந்தப்படிப்பட்ட சூழ்நிலையில் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு சென்று வந்தால், அதாவது சூரிய பகவான் 3-லிருந்து 4க்கு சென்ற பிறகு, அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய தீராத பிரச்சனைகளும் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுவதற்கு 9ஆம் வீட்டு பலன் மிக அற்புதமான முறையிலே உங்களுக்கு கட்டாயம் பயனை தரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் 13ஆம் தேதி வரை 3லே இருக்கின்றார். தன்னுடைய வீட்டிற்கு, அதாவது சிம்மத்திற்கு 6லே மறைகின்றார். 10ஆம் வீட்டிற்கு ஆகாத சனி பகவானுடன் சேர்க்க இருக்கின்றார். உடன் குரு பகவான் இருந்தாலும் அவரும் ஆரம்பத்தில் அஸ்தமாக இருக்கின்ற காரணத்தினால் 13ஆம் தேதி வரை தொழிலில் போட்டியும் போராமையும் பணிபுரிவர்களுக்கு சங்கடங்களும் எதிர்ப்பும் நேரடி எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பும் எல்லா விதமான தலைவலிகளும் உண்டாகும். நீங்கள் அமைதியாகவும் நிதானமாக இருந்துதான் அந்த 13ஆம் தேதி வரை இருக்க வேண்டும். பிறகு 13ஆம் தேதிக்கு பிறகு 10 குடைய சூரிய பகவான் 4ஆம் வீட்டுக்கு செல்வார். அப்போது நேரடியாக 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் 10ஆம் வீடு பலம் அடைகின்றது. சகல விதமான சௌபாகியமும் அப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். பிறகு 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது முழு அளவிலே தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முழு அளவிலே சாதனை புரியலாம். பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரும். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் தொழில் விருத்தி வளர்த்தி சொத்து சுகங்கள் சேர்க்கை என்று சகல விதத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கொடிகட்டி பறக்கும் என்பது 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் பார்வையும் 10ஆம் வீட்டிற்கு படுவதனாலும் 10 குடைவரே 10ஐ பார்ப்பதனால் பழமொழி பாலை விழுந்த கதையாக தொழிலில் கொடிகட்டி பறக்கலாம் என்பது மிக தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 11 குடையவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 4லும் பிறகு அவர் 3லும் இருக்கின்றார். 11ஆம் வீட்டிற்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் குரு பகவானுடைய பார்வை 11ஆம் தேதிக்கு பிறகு வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினாலும் தொட்டதெல்லாம் துளங்கும், வெற்றி கொடி நீங்கள் நாட்டலாம், மூத்த சகோதரர்கள் இருந்த கசப்புகளெல்லாம் முழுமையாக நீங்கி முழுவதிலே ஒற்றுமை ஏற்படலாம், பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம். ஒரு சிலருக்கு விவாகரத்தாகி இருந்தால் அவர்கள் புதிய திருமண முயற்சி எடுத்தால் 2வது திருமணம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மொழியாளிலே வெற்றி அடையும், அற்புதமான வாழ்க்கையும் அமையும். ஒரு சிலருக்கு கணவன் மூலமாகவோ மனை மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் தீர்த்துக்கொள்ளலாம். குரு பகவானுடைய பார்வை மிக அற்புதமாக உங்களுக்கு சாதகமான பலனை 11ஆம் தேதிக்கு பிறகு தரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 12 குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 3லும் பிறகு 4லுமே இருக்கின்றார். அவர் சுபகிரகம் என்பதனாலும் அவர் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி என்கிற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய விரைவு செலவுகளெல்லாம் கணவன் மனை வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் உங்களுடைய எதிர்கால பயணத்தை எதிர்கால நலத்திற்காக ஆகவே தவிர வீண் விரைய செலவுகள் ஆகாது என்பதை எதிர்பார்க்கலாம். ஆக பிப்ரவரி மாத பலன்கள் 11ஆம் தேதிக்கு பிறகும் 13ஆம் தேதிக்கு பிறகும் படிப்படியான வளர்ச்சியும் தனப்பிராப்தியும் தொழிலுடைய தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் சுறுசுறுப்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து உருவாகும் என்பதை பிப்ரவரி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கும் சரி விருச்சிக லக்னத்துக்கும் மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு கோயில்களுக்கு காலையோ அல்லது மாலையோ நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் அளவற்ற பலன்களை கட்டாயம் தரும். விஷ்ணு சகஸ்ரநாமமும் கந்தசஷ்டி கவசமும் ராமமந்திரமும் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் பூஜையறையில் பாராயணம் செய்யுங்கள். முடிந்தவர்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு இந்த மாதம் அவசியம் சென்று வந்தால் அளவற்ற பலன்கள் காணலாம். அதேபோல் உங்கள் வீட்டில் பூஜையறையில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி படம் நவபிருந்தாவன மகானுடைய ஜீவசமாதி மகானுடைய படமும் வைத்து நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். முடிந்தவர்கள் இந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோயிலுக்கும் நவபிருந்தாவனத்திற்கும் சென்று வந்தால் அளவற்ற நல்ல பலன்கள் கட்டாயம் தரும். அதேபோல் முடிந்தவர்கள் ஒருமுறை பிள்ளையார்பட்டி விநாயகரையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் சமயபுரம் மாரியம்மனையும் சென்று தரிசித்து வந்தால் அளவற்ற பலன்கள் கட்டாயம் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள மக்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தினை வைத்து உங்கள் பூஜை அறையில் பூஜை செய்து பாராயணம் செய்து வந்தால் அளவற்ற நல்ல பலன்கள் கைமேல் கட்டாயம் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம்.